மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் புவியியல் பாடத்தில் இரண்டாவது பாடம் பார்க்க போகிறோம். இந்தியா காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள், அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. வரலாறில் முதல் பாடம் முடிச்சிட்டோம், புவியியல் முதல் பாடம் முடிச்சிட்டோம், குடிமையில் முதல் பாடம் முடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் பொருளியில் முதல் பாடம் முடிச்சிட்டோம். பழைய வீடியோக்கள் 25 வீடியோக்கள் இருக்குது, அதை போட்டு போட்டு பார்த்துட்டு நீங்கள் படிச்சுட்ருங்க. ஓகே, இப்போ நம்ம பாடத்தை பார்க்கலாம். அதாவது நமக்கே தெரியும் இயற்கை தாவரங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லி தெரியும். இயற்கையிலேயே வளரக்கூடிய தாவரங்கள் இயற்கை தாவரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். மனிதன் வைக்காமல் தானாகவே முளையக்கூடிய தாவரங்கள் இயற்கை தாவரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த அத்தியாயத்தில் நம்ம இந்தியாவின் காலநிலை, மழை பரவல், இயற்கை தாவரங்கள் மற்றும் அங்கு காடுகளில் வசிக்கக்கூடிய வனவிலங்குகள், பறவைகளை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். சமச்சீர் காலநிலை என்பது பிரிட்டிஷ் காலநிலை என்றும் அழைக்கப்படுகிறது. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனில் கீழே இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சமச்சீர் காலநிலை என்பது பிரிட்டிஷ் காலநிலை என்றும் அழைக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பாக்ஸில் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது, இந்திய காலநிலையை நிர்ணயிக்கும் காரணிகள், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது 2 மார்க்கில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின், ஜென்ரல் கொஸ்டின் வச்சுக்கலாம். இது நல்லா பார்த்துக்குங்க. அச்சம் பரவல், கடலிலிருந்து அமைந்துள்ள தொலைவு, கடல் மட்டத்திலிருந்து உயரம், பருவக்காற்று, நிலத்தோற்றம், ஜெட்காற்றுகள் போன்றவை இந்திய காலநிலையை பாதிக்கும் காரணிகள் ஆகும். அடுத்து பாருங்கள், அச்சங்கள் கொடுத்துருக்காங்க. இந்தியா 8°4' வட அச்சம் முதல் 37°6' வட அச்சம் வரை அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. நம்மளுக்கு வந்து நம்ம ஏற்கனவே தெரியும் கடகரகை 23.5°னு சொல்லுவோம் இல்லையா, அந்த 23°30' கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுதான் வட அச்சமான கடகரகை நாட்டை 2 சம பாகங்களாக பிரிக்கிறது. இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. நம்ம இந்தியாவின் வழியே செல்லக்கூடிய ஒரே ஒரு அச்சக்கோடு கடகரகை தான், அதுதான் இந்தியாவை 2 பிரிக்கிறது. மேலே இருக்கக்கூடியது புறதீபகற்ப இந்தியான்னு சொல்லுவோம், கீழே இருக்கக்கூடியது தீபகற்ப இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து பாருங்கள், உயரம் கொடுத்துருக்காங்க. புவி பரப்பிலிருந்து உயரச் செல்ல செல்ல வளிமண்டலத்தில் ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்திற்கும் 6.5°C என்ற அளவில் வெப்பநிலை குறைகிறது. இதற்கு இயல்பு வெப்ப வீழ்ச்சி என்று பெயர். இதுவும் 2 மார்க்கில் கேட்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின். அடுத்து பாருங்கள், இம்பார்ட்டன்ட் சொல்லி அப்படியே பார்த்துட்டே வாங்க. ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். கடல் மட்டத்திலிருந்து 6.7 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள சென்னையின் வெப்பநிலை 35°C இருக்கும் பொழுது 2240 மீட்டர் உயரம் உள்ள உதகை வெப்பநிலையை கண்டறிக அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. 2240 மீட்டர் உயரம் அப்படி பார்த்துருக்காங்க. அடுத்த ஹெட்டிங் கடலிலிருந்து அமைந்துள்ள தொலைவு. அடுத்தது பருவக்காற்றுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பருவக்காற்று நம்ம ஏற்கனவே நம்ம வந்து இன்ட்ரொடக்ஷன் டிஎல்எம் வீடியோ ஒன்று போட்டோம் இல்லையா, அதில் நான் வந்து இப்போ காமிச்சிருப்பேன், நிறையா மாடல்ஸ்லாம் காமிச்சிருப்பேன். இந்தியாவின் காலநிலையை பாதிக்கும் மிக முக்கிய காரணி பருவக்காற்றாகும். இது நமக்கு 2 முக்கியமான பருவக்காற்றுன்னு தெரியும், வடகிழக்கு பருவக்காற்று, தென்மேற்கு பருவக்காற்று அப்படி சொல்லிட்டு 2 பருவக்காற்றுகள். அடுத்து இங்கே பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், வேறுபடுத்துக. இது அடிக்கடி வரக்கூடிய ஒரு 2 மார்க் அலாட் பண்ணுவாங்க, 2 மார்க் கொஸ்டின் தான் இதுவும். இது நல்லா பார்த்துங்க. வானிலை என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் உள்ள வளிமண்டலத்தின் தன்மையை குறிப்பதாகும். காலநிலை என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியின், அதாவது 30-35 ஆண்டு சராசரி வானிலை தான் காலநிலைன்னு சொல்கிறோம். 30-35 ஆண்டு வரை உள்ள சராசரி வானிலை அளவை குறிக்கக்கூடியது காலநிலை அப்படி சொல்லி சொல்கிறோம். அடுத்து நிலத்தோற்றம், இந்தியாவின் நிலத்தோற்றம் பார்த்திங்களா, அங்கே அமைந்திருக்கக்கூடிய காலநிலையை பொறுத்து நிலத்தோற்றங்கள் அமைப்பு மாறும். இந்த பேராவில் அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கு. அடுத்து ஜெட்காற்றோட்டங்கள், இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு பேரா. வளிமண்டலத்தின் உயர் அடுக்குகளில் குறுகிய பகுதிகளில் வேகமாக நகரும் காற்றுகள் ஜெட்காற்றுகள் என்கிறோம். இதை நல்லா பார்த்துக்கோ, இந்த பேராவில் முக்கியமானது. அடுத்தது பருவக்காற்று, மான்சூன் என்ற சொல் மௌசிம் என்ற அரபு சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் பருவகாலம் ஆகும். இதை நல்லா பார்த்துக்குங்க. அடுத்தது கீழே பாருங்கள், அதுக்கு அப்படியே அடகாமல் பாலைவனம் பிக்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்தது இங்கே பருவ காலங்கள் கொடுத்துருக்காங்க. குளிர்காலம் அப்படிங்கிறது ஜனவரி முதல் பிப்ரவரி வரை,
கோடைக்காலம் அப்படிங்கிறது மார்ச் முதல் மே வரை, தென்மேற்கு பருவக்காற்று காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜூன் முதல் செப்டம்பர். தென்மேற்கு பருவக்காற்று காலத்துக்கு இன்னொரு பேர் மழைக்காலம். வடகிழக்கு பருவக்காற்று காலத்துக்கு வந்து கால அளவு அக்டோபர் முதல் டிசம்பர். இது நல்லா பார்த்துக்குங்க, பாருங்கள். அதாவது நமக்கே தெரியும், காலையில் அதை கிராமத்துலலாம் சொல்லுவாங்க, அந்த 11 மணிலேருந்து 3 மணி வரையில் பார்த்திங்களா சூரியன் நம்ம தலைக்கு மேலே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ சூரியனுடைய செங்குத்து கதிர்கள் மூலம் நமக்கு அதிக வெப்பம் கிடைக்கும். காலையிலையும் மாலையிலையும் பார்த்திங்களா ஸ்லாண்டிங்காக தான் இருக்கும், சாய்வான சூரிய கதிர்கள் தான் இருக்கும். அப்போ சாய்வான சூரிய கதிர்கள் வந்து வெப்பம் குறைவாக கொடுக்கும், செங்குத்து கதிர்கள் வெப்பம் அதிகமாக கொடுக்கும். உச்சி வெயில் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி உச்சி வெயில் வந்து ஜாஸ்தியாக இருக்கும்போது ஹீட் அதிகமாக இருக்கும். அடுத்து பாருங்கள், இங்கே இந்த வேறால் முக்கியமானதை அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கேன். இது இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கிறனால ஜஸ்ட்டு எல்லாத்தையும் ஒரு ஹெட்டிங்கெல்லாம் முன்னாடி பார்த்துடலாம். அடுத்து பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, மான்சாரல் இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மான்சாரல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். தென்மேற்கிலிருந்து வடகிழக்கு நோக்கி காற்று வீசுது இல்லையா, அந்த காற்றுகள் மே மாதத்தில் மேற்கு கடற்கரை பகுதிகளுக்கு முன் பருவகால மழையை தருகின்றன. மான்சாரல் என்ற இடியுடன் கூடிய மழையானது கேரளா மற்றும் கர்நாடக கடற்கரை பகுதிகளில் விளையும் மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு உதவுகின்றன. இடி இடிச்ச உடனே நீங்கள் அடுத்த பார்த்தீங்களா காளான்லாம் வெளியில் வந்திருக்கும், பார்த்துருப்பீங்க கிராமத்தில். அடுத்தது தென்மேற்கு பருவக்காற்று காலம், இது ஜூன் முதல் முதல் வாரத்தில் தொடங்கி அதுக்கப்புறம் வீசக்கூடிய ஒரு காற்று. இப்போ நம்ம பார்த்தீங்களா தென்மேற்கு பருவக்காற்று மூலம் தான் நமக்கு மழைப்பொழிவு கிடச்சிட்ருக்கு, பார்த்துருப்பீங்க. இது இந்த பேரம் அப்படியே பாருங்கள், பருவமழை வெடிப்பு அப்படி சொல்லக்கூடிய ஒரு மேட்ரு. ரொம்ப முக்கியமான பாடங்கள் இதெல்லாம், அதனால் படிச்சுட்டே இருக்கணும். புக்கு இருக்கும்போதெல்லாம் எடுத்து வச்சுட்டு, ஃப்ரீயாக இருக்கும்போது எடுத்து வச்சுட்டு படிச்சுட்டே இருங்க. கல்வி சேனல் பாருங்கள், 12 மணிக்கு போடுவாங்க, அதையும் பாருங்கள். அடுத்து பாருங்கள், தென்மேற்கு பருவக்காற்று வீசும் திசை, வடகிழக்கு பருவக்காற்று வீசும் திசை பிக்சர் கொடுத்துருக்காங்க, இதுவும் பாருங்கள். அடுத்து பார்த்தீங்களா இயற்கை தாவரங்கள் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். முக்கியமானது இதெல்லாம் பாருங்கள், அழகாக வந்து உயிர்கோள காப்பகங்கள் கொடுத்துருக்காங்க. இந்தியா உயிர்கோள காப்பகங்கள், உலக உயிர்கோள மண்டலம் உயிர்கோளங்கள், இதெல்லாம் மேப்பில் கேட்பாங்க, இதெல்லாம் பார்த்துக்குங்க. அப்புறம் இங்கே ஒரு உயிர்கோள காப்பகங்கள் அட்டவணை கொடுத்துருக்காங்க. இப்போ அகத்திய மலை அப்படின்னா கேரளா, மன்னார் வளைகுடானா தமிழ்நாடு, கட்சினா குஜராத், இதெல்லாம் பார்த்துங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இதெல்லாம். அடுத்தது புலிகள் சரணாலயம், அதுக்கடுத்தது பாடச்சுருக்கம் கொடுத்துருக்காங்க. இப்போது நம்ம டிஎல்எம் மாடல் நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, பாருங்கள். இது ஒரு கேர்ள் பண்ணுறது, 2003-04 பேட்ச் இவங்க. வடகிழக்கு பருவக்காற்று, இது ஃபுல்லாக இந்தியா அவுட்லைனு, அந்த பீடு ஒட்டியிருக்காங்க. இதை நான் சொல்லிவிடுவேன், அவங்க செஞ்சுருவாங்க. பீடு அவுட்லைன் போட்டு பீடு ஒட்டியிருக்காங்க. வடகிழக்கு பருவக்காற்று வீசும் திசை, இங்கே ராஜஸ்தான் பக்கத்தில் இங்கே உயர் அழுத்தம் போடணும், வங்காளவீட பக்கத்தில் தாழ்வு அழுத்தம் எழுதணும். இது நான் உங்களுக்கு இந்தியா ஒரு பிளாக் சார்ட் வச்சு நடத்தியிருப்பேன், அதில் சொல்லியிருப்பேன். பாருங்கள், ஏறாம இருக்கப்படியே பூமியின் சுழற்சி காரணமாக காற்று ரெண்டு பக்கமும் வீசும் இல்லையா, நல்லா ரெண்டு பக்கமும் அந்த பிரிவு கொண்டு வந்துருக்காங்க. இது எல்லாமே மணி ஒர்க்கு, அவுட்லைனில் ஒட்டியிருக்குது எல்லாமே, அந்த டியூப் பீடுன்னு சொல்லும் இல்லையா அந்த மணி வச்சு ஒட்டியிருக்காங்க. பாருங்கள், இது ஒரு மேப்பு சைன் பண்ணியிருக்கேன், 2004 குட்டுன்னு போட்டு சைன் பண்ணியிருக்கேன். அடுத்தது தென்மேற்கு பருவக்காற்று வீசும் திசை டைரக்ஷன் போட்டுக்கணும், மூணு பக்கம் கடல் பேர் எழுதிக்கணும், வங்காள விரிகுடா, இந்திய பெருங்கடல், அரபிக் கடல் சொல்லி எழுதிக்கணும். இது ஆக்சுவலாக பார்த்தா ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் செஞ்சது தான், எல்லாருமே பண்ணுவாங்க. இது பார்த்திங்களா இங்கே அப்படியே வந்து தார்பாலைவனம் இந்த பக்கத்தில் நம்மளுக்கு குறைவு அழுத்தம், இங்கே வங்காளவீட பக்கத்தில் உயர் அழுத்தம், இங்கே கீழே எழுதிட்டா போனது, இங்கே எழுதியிருக்கணும், கீழே கொண்டு எழுதியிருக்கா. இதில் பாருங்கள், இதுவும் வீடு தான் ஒட்டியிருக்காங்க, மணி ஒர்க், இது எல்லாமே அவுட்லைன் போட்டு மணி ஒர்க், இது டிஎல்எம்ல நான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. வடகிழக்கு பருவக்காற்று, இது
குரூப் பிரித்து விட்ருவேன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். குரூப் பிரித்து விட்டுட்டு அந்த குரூப்பு கேர்ள்ஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து வரலாறில் ஒரு பாடமும் பண்ணியிருக்காங்க. இந்த பாடம் நம்ம நடத்தும்போது இதை பற்றி நம்ம பார்க்கலாம். 19 நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படிங்கிற அந்த பாடத்தை ஃபஸ்ட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் பருவக்காற்றுகள் வரைஞ்சிருக்காங்க. இது பாருங்கள், நான் போன டிஎல்எம்மில் காமிச்சிருப்பேன் ஆல்பம். இது முகமது அஸ்ஹர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்டும் அவருடைய மெம்பர்ஸும் வரைஞ்சது. இதுக்கு தான் நான் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தேன் நான். பாருங்கள், எக்ஸலண்ட்னு போட்டு சைன் பண்ணியிருப்பேன். 2004 எக்ஸலண்ட் போட்டு சைன் பண்ணியிருப்பேன். இதுதான் ஃபஸ்ட் ப்ரைஸ் நான் கொடுத்தேன். இது எல்லாமே பாருங்கள், த்ரெட்டு ஒவ்வொரு பேஜ்லேயும் த்ரெட் ஒர்க் பண்ணியிருப்பான். அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒவ்வொரு பேஜும் த்ரெட் ஒர்க் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தேன். இது ஹிஸ்ட்ரி லெசன், சோசியல் அண்ட் ரிலீஜியஸ் ரெஃபார்ம் மூமெண்ட்ஸ் இன் த 19th century அப்படின்னு சொல்லக்கூடிய ஆல்பம். பாருங்கள், மறுபடியும் நம்ம ஒரு கிளாஸ் ஃபஸ்ட்லேருந்து மறுபடியும் பார்க்கலாம். இந்தியா காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள். பாருங்கள், இந்திய காலநிலை நிர்ணயிக்கும் காரணிகள் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது உயரத்தில் அந்த அச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க, அச்சங்கள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், முக்கியமானது பாருங்கள், கடலிலிருந்து அமைந்துள்ள தொலைவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பருவக்காற்று அதை பற்றி கொடுத்துருக்காங்க. வேறுபடுத்துக்க நம்ம பார்த்தோம், வானிலைக்கும் காலநிலைக்கும் உள்ள வேறுபாடு. இந்த பேராவை இப்படி பாக்ஸ் மாதிரி போட்டு எழுதணும். வேறுபடுத்துக்க எழுதும்போது இங்கே பாக்ஸ் போட்டுக்கணும், வானிலைன்னு எழுதிக்கணும், இங்கே காலநிலைன்னு எழுதிக்கணும். இது 2 மார்க்லேயும் கேட்பாங்க, வேறுபடுத்துக்க அப்படிங்கிறதுலேயும் கேட்பாங்க, 2 மார்க் கொஸ்டின்லையும் தனியாகவும் கேட்பாங்க. அதனால் இது நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது நிலத்தோற்றம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஜெட்காற்றுகள் அப்படின்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது நல்லா படிச்சுக்கோங்க, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது பருவக்காற்றுக்கு எப்படி இந்த பருவக்காற்றுன்னு பெயர் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு, மான்சூன் என்ற சொல் மௌசிம் என்ற அரபு சொல்லிலிருந்து பெறப்பட்டது, இதன் பொருள் பருவக்காலம் என்பதாகும். இதையும் பார்த்துக்குங்க. அடுத்தது இங்கே ஒரு பாலைவனம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்களா, பருவ காலங்கள் கொடுத்துருக்காங்க. இது முக்கியமானது, பருவ காலங்கள் 4 பருவங்கள் உள்ளன, முக்கியமானது. இதையும் பார்த்துக்குங்க. அடுத்தது இது எல்லாமே ஹெட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. முன்பருவ காற்றுக்காலம் அல்லது கோடைக்காலம், ஒன்றுக்குமே ரெண்டு பேர் இருக்கும், ரெண்டையுமே பார்த்துக்குங்க. இது மாஞ்சாரல் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நமக்கு அதாவது கிராமத்தில் சொல்லுவாங்க, இடி இடிக்குதுன்னா ஒரு வந்து மாங்காய் முத்துறதுக்கு அந்த இடி பயன்படுது. பாருங்கள் எவ்வளோ ஒரு இயற்கை வந்து நமக்கு எவ்வளோ ஒரு உதவி பண்ணுது. தாவரங்கள் வந்து மனிதர்கள் இல்லாமல் இருக்கும், ஆனால் நம்ம மனிதர்கள் தாவரங்கள் இல்லாமல் இருக்க முடியாது. அதனால் நம்ம இயற்கையை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும். இருக்கிற மரங்களை எல்லாம் வெட்டக்கூடாது, இயற்கையை நேசிக்கணும், மரம் வளர்க்கணும், இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கணும். அப்பப்போ நீங்கள் சாதாரணமாக பார்த்துருப்பீங்க, இடி இடித்து மழை பெய்யும் போது அடுத்த நாள் ஒயிட் கலரில் காளான் வந்து முளைஞ்சிருக்கும், பார்த்துருப்பீங்க. அடுத்தது தென்மேற்கு பருவக்காற்று காலம் அல்லது மழைக்காலம். அடுத்து பாருங்கள், இங்கே ஒரு முக்கியமானது ஒன்று இருக்குது. உலகளாவிய காலநிலை நிகழ்வான எல்நினோ தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இது ரொம்ப முக்கியம் பாருங்கள். அடுத்து பருவமழை வெடிப்பு பாருங்கள், இதுவும் நல்லா பாருங்கள். இடி மற்றும் மின்னலுடன் கூடிய துவக்கம் பருவமழை வெடிப்பு எனப்படுகிறது. இதையும் நல்லா பார்த்துங்க, திரும்ப திரும்ப அந்த புக் எடுத்துச்சுட்டு படிச்சுட்டே இருங்க. ரொம்ப முக்கியமான ஒரு லெசன் இது பாருங்கள். இதெல்லாம் பாருங்கள், அஸ்ஸாம் மேகாலயான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மேகாலயாவில் மௌசின்ராம் தான் மிக அதிக மழை பெறும் பகுதி. சிரபுஜி மௌசின்ராம்லாம் மிக அதிக மழை பெறும் பகுதி. காசி காரோ ஜெயந்தியா குன்றுகளால் தடுக்கப்பட்டு மேகாலயாவில் உள்ள மௌசின்ராமில் மிக கனமழையை தருகிறது. இம்பார்ட்டன்ட் பேரா, இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிச்சிருக்கேன் இல்லையா நான், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பாருங்கள், வடகிழக்கு பருவக்காற்று காலம், அதுக்கு இன்னொரு பேர் பின்னடையும் பருவக்காற்று காலம். வடகிழக்கு பருவக்காற்றுக்கு இன்னொரு பேர் பின்னடையும் பருவக்காற்று காலம். பாருங்கள் இதில் கொடுத்துருக்காங்க அழகாக, பூமி சுழல்வதால் ஏற்படும் விசையின் காரணமாக காற்றின் திசை மாற்றப்பட்டு வடகிழக்கிலிருந்து வீசுகிறது, எனவே இக்காற்று வடகிழக்கு பருவக்காற்று என அழைக்கப்படுகிறது. பார்த்துங்க, அதனுடைய பெயர் காரணம் கொடுத்துருக்காங்க. இங்கே அழகாக பிக்சர் கொடுத்துருக்காங்க, வடகிழக்கு பருவக்காற்று தென்மேற்கு பருவக்காற்று பிக்சர் கொடுத்துருக்காங்க.
அதுக்கடுத்து பாருங்கள், இப்போ நியூஸில் பார்த்துருப்பீங்க, அந்த பக்கம் வடகிழக்கு மாநிலங்கள்லாம் அதிக வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது. இந்த தென்மேற்கு பருவக்காற்று இப்போ சீசன் வந்து நமக்கு ஜூன் ஜூலை தென்மேற்கு பருவக்காற்று வீசக்கூடிய சீசன். பாருங்கள், உயர் சிந்தனை, மவுசின்றாம் உலகிலேயே மிக அதிக மழைப்பெரும் பகுதியாக உள்ளது ஏன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் நம்ம இங்கே படித்தோமா இருக்கு இல்லையா, ஏன் அதிக மழை பெரிய அந்த இடத்துல வந்து காற்று தடுக்கப்படுகிறது. அடுத்தது மழை பரவல், இதெல்லாம் அப்படியே பாருங்கள். அதுக்கடுத்து அழகாக ஒரு இந்தியா மேப் கொடுத்துருக்காங்க, இந்தியா இயற்கை தாவரங்கள் இங்கே கலர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கலர் ஒரு ஒரு கலரும் இங்கே எந்த மாதிரியான இயற்கை தாவரங்கள் அங்கே விளைகின்றன அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணுது. நான் ஏற்கனவே என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி மொட்டையாக நீங்கள் வரையக்கூடாது. இங்கே கண்டிப்பாக கடல் பேரில் இருக்கணும், வங்காள விரிகுடா, இந்திய பெருங்கடல், அரபிக்கடல்னு எழுதியிருக்கணும். அதுக்கு அடுத்தது இங்கே கலர் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த க்ரீன் இங்கே கொடுத்துருக்காங்க, அந்த க்ரீன் இங்கே இருக்கக்கூடியது பாருங்கள், கேரளா எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இங்கே அந்த மாநிலத்து பேரும் எழுதி வைங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் நமக்கு இந்த இடத்துல குஜராத்னு எழுதுங்க, இங்கே ராஜஸ்தான் எழுதுங்க, அப்போ தான் நமக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர்னு எழுதுங்க, அப்போ தான் நமக்கு வந்து நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். இப்போ நம்ம புக்கில் வந்து பிளைனாக மட்டும் கொடுத்துட்டாங்க பாருங்கள், எதுவுமே இல்லை, கடல் நேம்லாம் இல்லை. நீங்கள் என்ன கொஞ்சம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பாருங்கள். குளிர்ச்சியான காடுகள், அதுக்கு என்ன கலர் கொடுத்துருக்காங்க, கிழக்கு இமயமலை காடுகள், அலை காடுகள், இதெல்லாம் பாருங்கள். இந்த காடு எழுதிட்டு அதுக்கப்புறம் நமக்கு இங்கே ஒரு மேப் இருக்கு இல்லையா, இந்த மேப்பை பார்த்துட்டு அல்லது அட்லஸ் எடுத்து பார்த்துட்டு மாநிலங்கள் பேஜ் எடுத்து வச்சுக்கோங்க. மாநிலங்கள் பேஜ் எடுத்து வச்சுக்கிட்டு இங்கே எந்த மாநிலம் வருது, இங்கே என்ன மாநிலம் வருது, இங்கே என்ன மாநிலம் வருதுன்னு சொல்லிவிட்டு எழுதுங்க. இங்கே என்ன மாநிலம் இருக்குன்னு எழுதுனீங்களா, இன்னும் கொஞ்சம் நாலேஜ் நம்மளுக்கு இம்ப்ரூவ் ஆகும். அப்புறம் இங்கே கடல் நியமில் நான் வங்காள விரிகுடா, இந்திய பெருங்கடல், அரபிக்கடல் அப்படின்ட்டு எழுதணும். அடுத்து இயற்கை தாவரங்கள் பாருங்கள், இயற்கை தாவரம் என்பது நேரடியாகவோ மறைமுகமாகவோ மனித உதவி இல்லாமல் இயற்கையாக வளர்ந்துள்ள தாவர இனத்தை குறிக்கிறது. இதுதான் இயற்கை தாவரங்கள். இயற்கையாக வளரும் செடிகள் என்னென்ன பாருங்கள், மரங்கள், புதர்கள், செடிகள், கொடிகள், இது எல்லாமே டிஸ்கவரி சேனலில் நீங்கள் பார்ப்பீங்க. இதெல்லாமே வந்து இயற்கையாகவே வளரக்கூடிய தாவரங்கள், மனிதனுடைய முயற்சி இல்லாமல் தானாக வளரக்கூடிய தாவரங்கள் அப்படி சொல்லி சொல்லலாம். அடுத்து பாருங்கள், அயன மண்டல பசுமை மாறா காடுகள், அயன மண்டல இலையுதிர் காடுகள், அயன மண்டல வறண்ட காடுகள், அடுத்தது மலைக்காடுகள், அடுத்தது அழகாக இங்கே ஒரு வந்து பார்த்திங்களா ஒரு புலி விவரம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கணும். இந்தியாவின் இயற்கை தாவர பரவல், அடுத்து பாருங்கள், கடற்கரை காடுகள், மாங்க்ரோவ் காடுகள், ஓத அலைக்காடுகள், டெல்டா பகுதியில் இருக்கக்கூடியது. இதுக்கு இன்னும் என்ன சொல்கிறோம் நம்ம, ஓதக்காடுகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு இன்னொரு பேர் மாங்க்ரோவ் காடுகள், சுந்தரவன காடுகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, மேற்கு வங்காளத்தில் இருக்குது. கடற்கரை காடுகள், கடற்கரை காலத்தில் இருக்கக்கூடியது இங்கே பார்த்திங்களா, கடற்கரை காடுகள்னு சொல்லுவோம், சவுக்கு பனை இந்த மாதிரி தென்னை இந்த மாதிரி மரங்களை வச்சுருப்பாங்க. அடுத்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த மேப் பார்த்துங்க, வன உயிரினங்கள் பாருங்கள். இதில் வந்து அழகாக தேசிய பூங்கா, வனவிலங்கு சரணாலயம், பறவைகள் சரணாலயம், கடற்சார் பூங்கா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த மேப்பு, இதை நல்லா பார்த்துங்க. அதுக்கடுத்து பாருங்கள், வரையாடு கொடுத்துருக்காங்க, கலைமான், இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், இதெல்லாம் நல்லா படிங்க. பின்னாடி நமக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் எழுதுறதுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். உயிர்கோள காப்பகங்கள் இதெல்லாம் பாருங்கள், இந்த மேப்பு நல்லா பார்த்துக்கணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதெல்லாம். அப்புறம் இங்கே ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க, இதுவும் நல்லா பார்த்துக்குங்க. உயிர்கோள காப்பகங்கள் அதனுடைய நேம் கொடுத்துட்டு எந்த மாநிலத்தில் அது அமைஞ்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்தியாவில் 18 உயிர்கோள காப்பகங்களில் 11 காப்பகங்கள் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மன்னார் வளைகுடா, நீலகிரி இங்கெல்லாம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. யுனெஸ்கோ மனித மற்றும் உயிர்கோள காப்பக திட்டத்தின் கீழ் செயல்படுகிறது. இந்த உயிர்கோள காப்பகங்கள் யுனெஸ்கோ சொல்லக்கூடிய அமைப்பின் கீழ் செயல்படுகிறது. பாருங்கள் பாட சுருக்கம், இந்த பாடத்தில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிற மேட்ரு கொடுத்துருக்காங்க, இதை நல்லா பார்த்துங்க. இந்த பேரவை நல்லா பார்த்துங்க. அடுத்த வீடியோவில் நம்ம வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஸ்டின் சொல்லி அதுக்கு ஆன்சர் நான் சொல்கிறேன். இந்த வீடியோவை திரும்ப திரும்ப போட்டு பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புது பசங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ண சொல்லுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். ஆல் தி பெஸ்ட், பை ஸ்டூடெண்ட்ஸ்.